श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि मानातीत प्रथित विभवां मंगलं मंगलानां वक्षःपीठीं मधुविधैनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविकमिम प्रार्थिनीनां प्रदानाम् श्रेयो मूर्तिं श्रियमशरणः त्वां शरण्यां प्रपद्ये। தாயார் லட்சுமி பிராட்டியாரை குறித்து ஸ்தோத்திரம் செய்யும் போது நம் ஆச்சாரியர்கள் எல்லாருமே பெருமாளையும் சேர்த்து ஸ்தோத்திரம் செய்கிறார். ஏனென்றால் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்து ஒரே விதமான விபவம் இருக்கிறது. சர்வஜக சேஷித்துவம் அப்படிங்கிறது இரண்டு பேருக்கும் பொதுவா இருக்கு. பெருமாளும் சர்வஜகத்துக்கும் சேஷியா இருக்கார், தாயாரும் சர்வஜகத்துக்கும் சேஷியா இருக்கார். அப்படின்னா அந்த சேஷித்துவங்கிறது ரெண்டு இருக்கு, இவர்கிட்டையும் சேஷித்துவம் இருக்கு, அவர்கிட்டையும் சேஷித்துவம் இருக்கு, ரெண்டு சேஷித்துவம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கக்கூடாதான். ஒரே சேஷித்துவம் தான் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணுமா? இதை வியாசஜ விருத்தி அப்படின்னு சொல்றான். பாக்கத்துல இரண்டு பேருக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுக்கு வியாசஜவர்த்தி அப்படின்னு பெயர். இவரும் ராஜாவா இருக்க, அவரும் ராஜாவா இருக்க அப்படின்னு ஒரே தேசத்துக்கு ரெண்டு ராஜா இருந்தா என்ன தோஷம் வரும் கேட்டா, வைராஜ்யம். ரெண்டு ராஜாவா இருக்க முடியாது, எப்பவுமே ஒரு சொத்துக்கு ரெண்டு பேர் உரிமை கொண்டாட முடியாது, கஷ்டம் அது, அதுல பிரச்சனை வரும். ஆனா இப்ப என்ன கேட்டா, உரிமைங்கிறது இவா ரெண்டு பேருக்கும் இருந்தா கூட ஒரே சேஷித்தம், ஒரே உரிமை, ஒரே நினைவாகவே ரெண்டு பேருமே ஜெகத்தை சிருஷ்டித்து ரட்சணம் செய்கிறார்கள். அதனாலதான் சர்வசேஷித்துவம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் இருக்கு. சர்வம் அப்படிங்கிறத ஜெகத்து மொத்தத்தையும் சேதனா சேதன பிரபஞ்ச மொத்தத்தையும் குறித்து சேஷியாக சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர்கள் பெருமாள் தாயார் ரெண்டு பேரும். இதுல ஒரு கேள்வி வந்தது, சர்வசேஷித்துவம் அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு மட்டும்தானே வரும், தாயாருக்கு வராது? ஏன் அப்படின்னு கேட்டா, சர்வசேதத்தை எல்லாரையும் குறிச்சு சேஷியா இருக்கணும்னா பெருமாளை குறிச்சு தாயார் சேஷி இல்லையே, பெருமாளுக்கு வந்து தாயார் சுவாமி இல்லையே, அப்ப சர்வசேஷத்துங்கிறது தாயாருக்கு வராது, பெருமாளுக்கு மட்டும்தான் வரும். இன்னும் ஒரு கேள்வி வந்தது, ஆனா சுவாமி தேசிக்கு அழகா பதில் சொல்லியிருக்க, சர்வசேஷித்துவம் அப்படின்னு சொல்றபடினாலே சர்வங்களுக்கு சேதனா சேத பிரபஞ்சம் மொத்தத்தையும் எடுத்துக்கிறோம். இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் சேஷியாக பெருமாளும் தாயாரும் இருக்க, அந்த சர்வம் சொல்லிச்சு அதுல பெருமாளோ தாயாரோ வரமாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டானா, சேஷித்துவம் யாருக்கு இருக்கோ அவள் அவளை குறித்து மற்றவர்கள் சேஷர்களாக இருக்கார்கள், அப்படிதானே பார்த்திருக்கோம். சேஷித்துவம் யாருக்கு இருக்குன்னா இவா ரெண்டு பேருக்குமே இருக்கு. அதனால இவாளை குறித்து ஜெகத் மொத்தமும் சேஷம், இதுல ஒருத்தருக்கு மாத்திரம்தான் சேஷித்துவம் இருக்குன்னா பரவாயில்ல, சேஷித்துவம் ரெண்டு பேருக்கிட்டையும் சேர்ந்து இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு சேஷித்துவம் கிடையாது, ரெண்டு சேஷித்துவம் தான் இந்த பிரச்சனை வரும். சர்வஜகத்துக்கும் தாயாரும் சேஷி, சர்வஜகத்துக்கும் பெருமாளும் சேஷி, அப்புறம் தாயாருக்கு பெருமாள் சேஷி அப்படின்னு வரும். இப்ப அப்படி கிடையாது, சர்வஜகத்துக்கும் சேஷியா இருக்கக்கூடியவர் பெருமாளும் தாயாருமான துவல்வம். அதைதான் போன ஸ்லோகத்துல துவந்தம்னு பார்த்தோம், ரெட்டைன்னு பார்க்கணும் தவிர ரெண்டுன்னு பார்க்க கூடாது. அழகான பதத்தை பிரயோகம் பண்றார் இங்க, துவந்தம்ங்கிற பதத்தை தம்பதி அப்படின்னு சொல்ல போற பின்னாடி. தம்பதி தெய்வத்தம் நகா, அங்க பாருங்க, தம்பதி அப்படின்னா ரெண்டு பேர் அர்த்தம், தெய்வத்தம் அப்படின்னா எங்களுக்கு தெய்வம்னு அர்த்தம். இரண்டு பேரை சொல்லும்போது இரண்டு பேருமாக எங்களுக்கு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லணும், தம்பதி தெய்வத்தேனு சொல்லணும். இரண்டு தெய்வங்கள் இருக்கோ, இருக்கோ இரண்டு தெய்வங்கள் இருக்கோ, தம்பதினா ரெண்டு பேர் ஆனப்படினாலே ரெண்டு பேருமா சேர்ந்து இரண்டு தெய்வங்கள் ஆனப்படினாலே இந்த ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு இரண்டு தெய்வங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க, சுவாமி தேசிகன் ஒரே தெய்வங்கிற, தம்பதி தெய்வத்தம் அப்படிங்கிற, எங்களுக்கு ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டா இவா ரெண்டு பேர் தான். இப்ப என்ன கேட்டா, இவா ரெண்டு பேரையும் ஒன்னாக்கி ஒரு தெய்வமாக பார்க்கணும்,
ரெண்டு பேரையும் ஒன்னாக்கி ஒரு சேஷியாக பார்க்கணும். இவா ரெண்டு பேரையும் ஒன்னாக்கி நமக்கு ஒரு உபாயமாக ஒரு உபாயமாக அப்படி பார்க்கணும். இதுதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால்தான் அந்த பதத்தை அழகாக கவனமாக பிரயோகம் பண்றேன். அதனால்தான் என்ன அர்த்தம் கேட்டார்னா, தாயாரை மாத்திரம் தனியா ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, பெருமாளையும் சேர்த்துதான் ஸ்தோத்திரம் பண்ணணும். தாயார் தனியா ஸ்தோத்திரம் பண்ணணும்னா பெருமாளுக்கு இல்லாமல் அந்த புருஷகாரத்தும் உங்களுக்கு அதை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுதான் முதல் ஸ்லோகத்தில் சொல்லிட்டேன், அசரணாக சுவாம் சரண்யாம் பிரபஞ்சே அப்படின்னு. பெருமாள் கூட எனக்கு சரணம் இல்லாத சமயத்துல நீர்தானே எனக்கு சரணமாக இருக்கான்னு சொல்லியாரு. அதுக்கப்புறம் பெருமைகள் சொல்லும்போது ரெண்டு பேரையும் சேர்த்துதான் சொல்ல முடியும். பெருமாள் சொல்லிச்சியும் தாயார் சேர்த்துதான் சொல்ல முடியும், தனியாக சொல்ல முடியாது. அப்ப பெருமாளும் தாயாரும் நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் தேவி நித்யானபாயம் அப்படின்னு, நித்யானபாயம் எப்போதுமே பிரியாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னார். எப்போதுமே பிரியாம இருக்காள்னா எப்போ பிரியாம இருக்கார் அப்படின்னு கேட்டான். எப்போதுமே பரம் யூகம் விபவம் அர்த்தம் அந்தரியாமின்னு எந்த நிலையில எடுத்தாலும் பெருமாள் தாயாரும் சேர்ந்து இருக்கார். பரம் அப்படின்னு சீலகுண்டத்தில் இருக்கும்போது ஆதிசேஷன் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கார். திருப்பார்கடல்ல கஷீராஜின ஆதிசேஷன் சேனிச்சென்றது பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கார். இதைத்தான் சேஷகா சித்தம் விமல மனசாம் உடையற்ற ஸ்ருதி நாம்னு போன சோகத்துல பார்த்தோம். பெருமாள் இங்கே இருந்தாலும் தாயாரும் அங்க இருக்க, ஆதிசேஷன்ல திருப்பார்கடல்லையோ இல்ல சீகை குண்டத்தில் ஆதிசேஷன் இருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கான். விமல மனசாம் அப்படின்னு யோகியுடைய சித்தம் சொல்லச்ச அந்தரியாமையா இருக்கும் போதும் பெருமாள் தாயாரும் சேர்ந்துதான் இருக்கான். அர்ச்சாவதாரத்திலும் பெருமாள் தாயாரும் சேர்ந்துதான் இருக்கு. இது அர்ச்சாவதாரத்தில் இருக்கிறது தானே அந்தரியாமையா இருக்க, யோகி எல்லாம் அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற பெருமாள் தான் அந்தரியாமையா உள்ள வச்சிருக்கா. அதனால விபவத்தில் கேட்கவே வேண்டாம், ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் எல்லாத்துக்கும் பெருமாள் தாயாரும் சேர்ந்து இருக்க அப்படிங்கிறதையும் நேற்று பார்த்தோம். அதனால்தான் நித்திய அனபாயம் எந்த நிலைமையிலையும் பிரியாமல் சேர்ந்தே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும், இந்த தம்பதிகள் ரெண்டு பேருமாக அப்படிங்கிறத போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இதை நமக்கு உரிய நிலையில இன்னும் நல்லா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. எந்த நிலையிலையும் பெருமாளும் தாயாரும் பிரியறதில்லை அப்படின்னா, எந்த நிலையில அப்படின்னா உபாயமாக இருக்கக்கூடிய நிலையிலையும் சரி, காரணமாக இருக்கக்கூடிய நிலையிலையும் சரி, உபயமாக இருக்கக்கூடிய நிலையிலையும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கு. அல்ல ஜெய மந்திரத்தில் சொல்லிட்டு சீமன் நாராயண அப்படின்னு சொல்லி உபாயமா இருக்கக்கூடிய திசையில சேர்ந்திருக்கான்னு சொல்றது, சீமதே நாராயணாய அப்படின்னு உத்தரகண்டத்தில் சொல்லிட்டு உபயமா இருக்கக்கூடிய நிலையில சேர்ந்தே இருக்கான்னு சொல்றது, அதே மாதிரி காரணமாக இருக்கக்கூடிய நிலையிலையும் சேர்ந்தே இருக்கான். அதனால தான் இன்னும் ஸ்லோகங்கள்ல சொல்ல போறேன். இதுதான் பிரதமா தெரிஞ்சுக்கணும். கோயில சேர்ந்திருக்கார், ஹிருதயத்துல சேர்ந்திருக்கார், அதெல்லாம் இருக்கட்டும். ஆசிரயண தசையோடு போக தசையோடு வாசியர ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம் அப்படின்னு பூர்வாச்சாரியருடைய வார்த்தை, அது சுவாமி தேசியம் எடுத்திருக்கார். ஆசிரயண தசைனா உபாய தசை, பல தசை, இது ரெண்டுலையும் வாசியர, இது ரெண்டுக்கும் உத்தேசம் கிடையாது, ரெண்டுலையும் தயார் இருக்க. ஒரு மிதுனம், அங்கேயும் மிதுனம்ங்கிற பதம் போற பதம், மிதுனம்னா இரட்டைன்னு அர்த்தம், இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு மிதுனம் இல்லை, ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம். பெருமாள் தாயாரமா சேர்ந்து இருக்கிறவா தான் நமக்கு தேவை. அதனால உபாயமா இருக்கும்போது, அதாவது ஒருத்தான பக்தி யோகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதுல பெருமாளையும் தாயாருக்கும் சேர்ந்துதான் பக்தி யோகம் பண்ண, அவளை குறிச்சு பக்தி யோகம். ஒருத்தன் சரணாகதி பண்றான்னு வச்சுக்கோங்க, நாம பக்தி யோகம் பண்ணல, சரணாகதி தான் பண்றோம். சரணாகதி பண்ணச்சே யார், பெருமாள் கிட்ட சரணாகதியா, தாயார் கிட்ட சரணாகதியா அப்படின்னா, பெருமாளும் தாயாரும் சேர்த்து வச்சு அவர்கள் கிட்ட சீமன் நாராயணத்துக்கு சரணம் பண்றது அப்படின்னு சரணாகதி. அப்பவும் சேர்ந்துதான் இருக்கா, அப்பவும் பிரிக்க கூடாது. தாயார் புருஷகாரமா இருக்க, பெருமாள் உபாயமா இருக்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, சேர்ந்துதான் இருக்கா. பெருமாள் எங்க இருந்தாலும் தாயாரோட சேர்ந்துதான் இருப்பேன், தனியா இருக்க மாட்டேன். அதனால உபாய நிலையிலே பெருமாளும் தாயாருமாக சேர்ந்து நம் சரணாகதியை ஏற்று அதற்கு பலன் அளிக்கிறார்கள் அப்படிங்கிறது விஷயம். அந்த விஷயத்தை ஸ்லோகத்திலே சீசுகையில சொல்ற, அதே மாதிரி காரண திசையிலே ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கார்கள் அப்படிங்கறத அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ற. இப்ப இந்த ஸ்லோகம் பார்க்கலாம்.
உத்தேசியத்வம் ஜனனி பஜதோ உத்திதோபாதி கந்தம் பிரத்யக்ரூபே அவிஷியுவயோ ஏகசேஷித்வயோகாத் பத்மே பத்யுஸ்தவச நிகமைஹி நித்யம் அன்விஷ்யமாணஹ நாவச்சேதம் பஜதி மஹிமா நர்த்தயன் மானசம் நஹ. ஜனனி அப்படின்னு தாயார் கூப்பிடுற, அம்மா அப்படின்னு அர்த்தம், எங்களை எல்லாம் சிருஷ்டித்தவரே அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கெல்லாம் தாயாராக இருப்பவரே. இதை எதுக்காக சொல்றாருன்னா, நாங்க உன் திருவடி சரணாகிதி பண்ண போறோம், நாங்க வேற யாரோ ஒருத்தர் திருவடி சரணாகிதி பண்ணலையே. எங்களுடைய தாய், எங்களுடைய தந்தை மாதா தேவி தொமதி பகவான் வாசுதேவ பிதாமே அப்படின்னு மாதா, அவர் பிதா. ஆனா உங்க திருவடியில் தானே சரணாகிதி பண்றோம். சரணாகிதி பண்றோம்னா என்ன பண்றோம், உங்ககிட்ட எங்க ஆத்மாவை நாங்க சாந்திக்கிறோம். இந்த ஆத்மாவானது பகவானுக்கு உரியது, தாயாருக்கு உரியது, இது எங்களுக்கு சேர்ந்ததில்லை. நாங்கள் இந்த ஆத்மாவை இத்தனை நாளாக எங்களை சேர்ந்ததாக நினைச்சிருந்தோம், ஆனா இது எங்களை சேர்ந்ததில்லை, இது பகவானையும் தாயாரையும் சேர்ந்தது, அவருடைய சொத்து, அவர்தான் சேஷி. சேஷினா சொந்தக்காரன் அர்த்தம். சொந்தக்காரர் ஆகும்போது இந்த ஆத்மா அப்படிங்கிற வஸ்து இருக்கு, இந்த ஆத்மாங்கிற வஸ்துக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா, பெருமாளும் தாயாருமாக சேர்த்து ஒரே சொந்தக்காரரா, ஏகசேஷித்வ யோகா அப்படிங்கிறார். ஏகசேஷித்வம் இருக்கு ரெண்டு பேரும், இவரும் சொந்தக்காரர் அவரும் சொந்தக்காரர் அப்படின்னா இவருக்கு என்னைக்கு அவருக்கு என்னைக்கும் தெரியும், ஒரு 6 மாசம் இவர் சொந்தக்காரர், அடுத்து ஒரு 6 மாசம் அவர் சொந்தக்காரர் அப்படி கிடையாது. எப்பவுமே ரெண்டு பேருமே சேர்ந்துதான் எல்லா வஸ்துகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கா. அப்ப இந்த ஆத்ம வஸ்துவுக்கும் பெருமாளும் தாயாரும் ரெண்டு பேரும் சொந்தக்காரரானதுனால இந்த ஆத்மாவே ரெண்டு பேர்கிட்டையும் ஒப்புரைச்சிடும். நம்முடையதே நாம நினைச்சிட்டு இருக்கோம், அந்த நினைவை மாற்றம் இது தாயார்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் ஒப்படைக்கும், அதுதான் சரணாகிதி. இந்த சரணாகிதியை பண்றேன், இதுக்கு ஒரு அழகான உதாரணம் ஒண்ணு சொல்றேன். யாகமோ இல்ல ஹோமமோ பண்ணச்ச பார்த்தோம்னா ஒரு தேவதையை உத்தேசிச்சு கவிச்சு சமர்ப்பணம் பண்ணுவான். இந்திராய சுவாஹா அப்படின்னு சொல்றாங்க, ஒரு உதாரணம், இந்திரனை குறிச்சு ஒரு கவிச்சு ஒண்ணு சமர்ப்பணம் பண்றான், நெய்யோ இல்ல வேற ஏதாவது செருவோ அன்னமோ ஏதோ ஒண்ணு. இந்திராய சுவாஹா அப்படின்னா இந்திரனுக்காக இது அப்படின்னு அர்த்தம். அந்த கவிச்சை எடுத்து இந்திரனுக்காக சேர்க்கிறார், சேர்க்கிட்ட அக்னியில் தான் சேர்ப்பார், ஆனா அது இந்திரனுக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க கேட்டா, இந்திராய இதம் நம்ம அப்படின்னு, இது இந்திரனுக்கு நம்ம எனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த அம்சம் தான் ரொம்ப முக்கியம். இந்திராய சுவாகான சேர்க்கறதுக்குரிய அதுக்கு ஹோமம்னு வேணும், ஹோமம்னா ஹவிசை சேர்க்கறதுக்கு ஹோமம்னு வேணும். அது இந்திரனுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்ற மொழியோ அதுக்கு யாகம்னு வேணும். இந்த ஹோமத்தை காட்டில் யாகம் ரொம்ப முக்கியம். என்ன சேர்த்துட்டு நான் சேர்த்தேன்னா சொல்லக்கூடாது, சேர்த்தாச்சு முடிஞ்சு போகுது, இனி இது அவருடையது, இது என்னை சேர்ந்தது இல்லை. எந்த கவிச்சு சேர்த்தாலுமே இப்படிதான் வரும், அக்னே சுவாகா அக்னே எதும் நம்ம, சூர்யா சுவாகா சூர்யா எதும் நம்ம, சந்திரமசே சுவாகா சந்திரமசே இதம் நம்ம, நக்சத்திரே துஸ்வாகா நக்சத்திரே து இதம் நம்ம, இது எல்லாத்திலும் இப்படிதான் வரும். சுவாகான் சொல்லி சித்திருக்கான சொல்லு, சித்திருக்கு சதா சொல்லி சேர்ப்பான், சிதா பிதிருத்த இதம் நம்ம அப்படின்னு, நம்மால எனக்கு இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவளுக்கு சேர்க்கான். அந்த மாதிரியாக அந்த யாகம் பண்ற மாதிரிதான் சரணாகதி அப்படிங்கிற யாகம் நாம பண்றோம். இதிலே நாம சேர்க்கிற ஹவிஸ்து அப்படிங்கிறது ஆத்மா தான், இந்த ஆத்மாவையும் சமர்ப்பிக்கிறோம், பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம், பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிச்சு நம்ம அகம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண ஃபலம் ததா நம ஸ்ரீபதே தேவேதி ஆத்வானம் நிக்ஷிபே புத்தா அகம் நான் பகவானுக்கு நம்ம எனக்கு இல்லை. ஸ்ரீபதே தேவ ஸ்ரீனுடைய பதி, இங்கே தாயார் பெருமாள் ரெண்டு பேரும் சொல்றது பாருங்க, ஸ்ரீபதியான லக்ஷ்மி பதியான பகவானுக்கு, லக்ஷ்மிக்கும் அவருடைய பத்தியான பகவானுக்கும் வாங்க தவிர நம்ம எனக்கு இல்லை அப்படின்னு. இப்படி ஆனால் யாகத்திலே ஹவிஸை சமர்ப்பணம் பண்ணி நம்ம அப்படின்னு சொல்றாலோ, அந்த மாதிரி இந்த ஆத்ம ஹவிஸ் ஆத்மா அப்படிங்கிற ஹவிஸையும் பகவானுக்காக சமர்ப்பணம் பண்றோம். அது என்ன கேட்டா அது ஒரு கிரியாது. யாகத்துல என்ன கேட்டானா,
ஹோமங்கிறது ஒரு கிரியா, அதை கையால் எடுத்து சேர்க்கணும். யாகங்கிறது கிரியா இல்ல, அது மனசு மனசாலே செய்யக்கூடிய ஒரு இது, அது நம்ம என்னுடைய இது இல்லை அப்படிங்கிறது. இந்த சரணாகதியில கிரியா ஒன்றும் கிடையாது. இங்க இங்க ஆத்மாவை எடுத்து அக்னி சேர்க்கிற மாதிரி ஒண்ணுங்க, ஆத்மாவை எடுக்க முடியாது கையால. இங்க மொத்தமே மானச வியாபாரம் தான், ஞானம் தான். சொல்லுச்ச இது ஞானம், இது மதி விசேஷம் அப்படிங்கிறார் சுவாமி. இது ஒரு ஞான விசேஷம் சரணாகதிங்கிறது. ஏன்னா தானம் பண்ணிச்ச எல்லா தானமுமே வந்து கிரியா இருக்காது. 10 ரூபா கொடுத்து வச்சுக்கோங்க, அப்ப கிரியா இருக்கும். என்ன 10 ரூபா அப்படின்னு கையால் எடுத்து கொடுக்குறோம். பூதானம் பண்ண வச்சுவாங்க, பூமியை கையால் எடுத்து கொடுக்க முடியாது. மனசுல இந்த பூமி அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அவர்கிட்ட சொல்லிடணும், அவர்தான் அதான் பூதானம் அப்படிங்கிறது. பூமி எடுத்து கொடுக்க முடியாதே. அந்த மாதிரியாக இந்த ஆத்ம தானம் அப்படின்னு சொல்லி இல்ல, ஆத்மாவே பகவான் சாப்பிட்டு, இது மானச வியாபாரம். இது அதனால மனசால அப்படி சாமிக்கிறேன். சாமிக்கும் போது நான் பண்ற இந்த ஹோமத்துக்கு, அதாவது இந்த யாகத்துக்கு உத்தேசியம் யாரு, யாருக்கு ஒரு யாகம் அப்படின்னா ரெண்டு வேணும், ஒன்று திரவியம், இன்னொன்று தேவதை. இந்த தேவதையை குறிச்சு இந்த திரவியம் அப்படின்னு மீமாம் சாஸ்திரத்தில் சொல்றா. திரவியம் தேவதா இருந்து இருந்தாதான் யாகம் இருக்கும் அப்படிங்கிற, இந்த தேவதைக்கு இந்த திரவியம். அந்த மாதிரியாக இப்ப எந்த திரவியத்தை சமர்ப்பிக்க வரும் அப்படின்னா ஆத்மா அப்படிங்கிற திரவியத்தை சமர்ப்பிக்கிறோம். யாருக்கு சமர்ப்பிக்கிறோங்க அப்படின்னா பெருமாள் தாயார், ரெண்டு பேருக்காக சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா. உத்தேசியத்வம் ஜனனி பஜதோஹோ, ஜனனி தாயாரே உத்தேசியத்வம் பஜதோஹோ, உங்க ரெண்டு பேருமே உத்தேசியமாக நாங்கள் வச்சிருக்கோம், உங்க ரெண்டு பேரை குறிச்சு நீங்க சமர்ப்பிக்கிறோம். உத்திதோபாதி கந்தம் பிரத்யக் குரூபே ஹவிஷி, பிரத்யக் அப்படிங்கிற ஹவிஷி, பிரத்யக்னா ஆத்மா, அதான் நான் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரத்யக். இந்த பிரத்யக் அப்படிங்கிற ஹவிஷை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அவிச்சு சமர்ப்பிக்கும் போது நீங்க ரெண்டு பேருமே உத்தேசியத்வம் பஜதோஹோ, உத்தேசமாக நீங்கள் ரெண்டு பேரும் இருக்குங்க. ஏகசேஷித்வ யோகா, அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் அது உரிமையாயிருக்கு. உரிமையாகும் போது இவருக்கு உரிமையா அவருக்கு உரிமையா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, யாருக்கு கொடுத்துருக்கோங்க அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டு பேருக்குமே சேர்ந்து ஏகசேஷித்வம், ரெண்டு பேருக்குமா சேர்ந்து ஒரே சமயத்துல உரிமையாக்கிறோம் அப்படிங்கிற. அப்போ உஜ்ஜிதோபாதி கந்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. உஜ்ஜிதோபாதி கந்தம்னா உபாதி இல்லாமல் உங்களை உரிமையாக்கிறோம் அப்படின்னு. உபாதி இல்லாமல் நீங்க தானே இதுக்கு உரிமையாளர்கள், அதனால இந்த ஆத்மா உங்கள்கிட்ட தானே, அதனால உங்களுக்கே சமர்ப்பிச்சோம். இது இந்தனுக்கு ஹவி சமர்ப்பிக்கிற மாதிரி இல்லை. இந்தனுக்கு ஹவி சமர்ப்பிக்கிறோம்னா முன்னாடி என்னுடைய இருந்தது, அதை நான் இந்தனுக்கு கொடுத்தேன், கொடுத்துட்டு இது என்ன செய்யுது இல்லை அப்படிங்கிற, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு வச்சு. இது அப்படி கிடையாது, இது அவருடையதே தான், அது பகவானுடைய ஹவிஸே தான். இந்த ஆத்மாங்கிறது முதன்னே பகவானை சேர்ந்தது தான், இது என்னுடையதே இல்லை, அவருடையதே எடுத்து அவருக்கே கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஏன் கொடுக்குற அப்படின்னா இத்தனை நாள் என்னுடையதே நினைச்சிட்டு இருந்தோம், அதனால அவருக்கு கொடுக்கும். திருடின வஸ்து கொடுக்குற மாதிரி அப்படின்னு. ஒரு ராஜாவுக்கு ஒருத்தன் ஒரு ஆபரணத்தை கொடுத்தான், இந்த ஆபரணத்தை ராஜாவுக்கு நான் வந்து உபகாரமாக சமர்ப்பிக்கிறேன், பரிசாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இன்னொருத்தன் என்ன பண்ணாங்க கேட்டா, இந்த ராஜ கொட்டாரத்திலேருந்தே திருடின ஒரு வஸ்து, அதே எடுத்து அவருக்கு கொடுக்குறான் ராஜாவுக்கு. ஏன்னா அதை திருட்டு கொடுத்தோடனே ராஜா அங்கங்க போய் இது பண்ணாரு, யார் திருடினா தெரியல என்ன பாருங்கன்னா, அவன் அந்த திருடிட்டு கொண்டு வந்தான், மகாராஜா நான் தான் திருடிட்டேன், இது உங்களுடையதான், உங்ககிட்ட சமர்ப்பிச்சிடறேன், நான் பண்ண தப்பு நான் ஒத்துக்கிறேன், இது உம்முடையது, உம்முடையது போய் நான் திருடிட்டேன். நூபுரம், நூபுரம்னா காலில் போட்டுக்கக்கூடிய சலங்கை, சலங்கையை திருடிட்டேன். அப்படிங்கிற சோரநாணவன் நூபுரத்தை எடுத்துட்டு போயிட்டு மறுநாள் கொண்டு வந்து அது கொடுக்க வச்சுக்கோங்க, சேர்ந்துதான், இது உங்களுடையதான், நான் என்னுடைய கட்டுன்ட்டேன், தப்பு என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களுடையதான் அப்படிங்கிறது கொடுத்தா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இது முதல்ல வியாபாரி ஒருத்தன் கொண்டு உபகாரமா கொடுத்தா இல்லையோ, அந்த மாதிரி இல்லை, அவர் தன்னுடையதை கொடுத்துருக்கான், இது அப்படி இல்லை, அவருடையது அவருக்கே கொடுத்துருக்கான். அது மாதிரி நீங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு உரிமையாளர்கள், அதனால இத்தனை நாளா என்னுடையதா இருந்து இன்னும் உங்களுடையது அப்படிங்கறதா கிடையாது, ஒரு உபாதியும் கிடையாது, ஆதி நாள்ல இருந்து நீங்கள் தான். நான் ஏதோ சௌரியம் பண்ணியிருந்தேன், அபகரிச்சு இருந்தேன், அபகரிச்சு தான் திருப்பி கொடுக்கணும், அபகரிக்கட்டா பரவாயில்ல, அபகரிச்சியும் கொடுத்துதான் நான் ஆகணும். அதனால சௌரவ பண்ணிட்டு மிக நூற்புற அப்படிங்கிற அந்த மாதிரியாக இந்த ஆத்ம வஸ்துவை நூப்புற வசதியும் சொன்னது எதுக்காக கேட்டா, திருவடியில் இருக்கக்கூடிய நூபுரம் போல இந்த ஆத்ம வசதியை உன் திருவடியில் ஆக்கிக்கணும் அப்படிங்கிற சொல்றாரு. அப்போ உஜிதோபாதி கந்தம், ஒரு உபாதி இல்லாமல், இத்தனை நாளா என்னுடையது இனிமே உன்னுடையது அப்படின்னா இல்லாமல்,
அனாதிகாலமாக உம்முடையதுதான், அதை எந்த இதாக அடைய நினைச்சிட்டு இருந்தேன், அது தவறு, அதனால இது எப்பவுமே உம்முடையதாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். உஜிதோபாதிகந்தம் பிரத்யூபே ஹவிஷி யுவயோகோ, நீங்கள் ரெண்டு பேரும் ஏகசேஷித்த யோகாது ஒரே சேஷியாக இருந்து இதை சீகரித்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருக்கேன், ரெண்டு பேருமா ஒன்னு எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்ப ஒரு ஒன்னு ஒருத்தருக்கு கொடுக்கலாம், ஒரு வருஷம் ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுக்கும். சுவாமி தேசிகன் அழகா ஒரு ஸ்லோகம் சொல்ற, மகேந்திராக்னா விஷ்ணு பிரபிருத்திஷு மகத்வ பிரபிருத்தி வது பிரபத்தவியே தத்துவே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற ஞாசித்த இலக்கத்தில். அந்த யாகத்துல அக்னி விஷ்ணு ரெண்டு பேர் தேவதை, ரெண்டு பேரையும் சேர்த்து அக்னா விஷ்ணு யாகம் அப்படின்னு ஒண்ணு, ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே ஹவிசு கொடுக்க ஒரு புரோடாசம் ஒண்ணு சமர்ப்பிக்கிறான், ரெண்டு பேருக்கும் சேர்த்து சமர்ப்பிக்கிறான், அது ரெண்டு பேரும் எடுத்துக்கிறேன். அது போலதான் இங்க அந்த காலத்துல தனித்தான் கொடுக்கணும், அக்னிக்கு தனியா விஷ்ணுக்கு தனியா அப்படி கிடையாது. ஆக்னா விஷ்ணு யாகம் ரொம்ப விசேஷமா சொல்றது வேதத்துல, அக்னிங்கிற தேவர்கள்ல ரொம்ப தாழ்ந்தவர், விஷ்ணுங்கிற தேவர்கள்ல ரொம்ப உயர்ந்தவர், அதனால இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு யாகத்தை பண்ணா எல்லாருக்கும் பண்ண மாதிரி ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி யாகத்தை சொல்றான். அப்போ அதுல ஒரு ஹவிச்சு அக்னா விஷ்ணு சஜோஷகே மாவர் தந்துவா அங்கிரா நின்மேர்வாதிய விராகன முதலாளர்கள் மந்திரங்கள்லாம் இருக்கு, ரெண்டு பேருக்கு சேர்த்து வர மந்திரங்கள் சேர்த்து வச்சு ஒரே மந்திரத்தை சொல்லி ஒரே கொடுத்தாங்கன்னா அக்னி விஷ்ணு ரெண்டு பேரும் சமமா எடுத்துட்டாலாம். அந்த மாதிரியாக இங்கேயும் நாங்க உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து கொடுக்குறோம். வேதத்துல வைதிகமான விஷயம் இருக்கு, வேதத்துல சொல்லிருக்கிற விஷயம் நாங்க சொல்றோம், அதனால சமான அபிப்பிராயம் இருக்கு ரெண்டு பேருக்கும் அர்த்தம். அது இல்லாம ஏகசேஷிப்போங்கிறத முக்கியமான விஷயம், இவரும் இவருக்கும் உண்டு அவருக்கும் உண்டு இல்லை, ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒன்னா உண்டு அப்படின்னு. அம்மா அப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படி குழந்தைக்கு பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அப்படின்னா ரெண்டு பேரோட சேர்த்து தான் இருக்கா. அப்போ இந்த குழந்தையை பெற்றவர் யாருன்னா அம்மாவும் தேடும் அப்பாவும் தான் தேடும், ரெண்டு பேரும் தானே பெற்றோர்கள், அந்த மாதிரியாக தான் இது. யுவயோகோ ஏகசேஷித்த யோகாத் பத்மே பத்யுஹோ தவச நிகமைஹி நித்யம் அன்விஷ்யமானஹா நாவச்சேதம் பிரதி மகிமான் மானகம் நகா பத்மே அப்படின்னு கூப்பிடுற. பத்மாங்கிறது தாயாருடைய திருநாமம், பத்மே அப்படின்னா பத்மாவேன்னு அர்த்தம். பத்யுஹூ தவச்ச உமக்கும் உங்களுடைய பதிக்கும், நாங்க இதை சாப்பிக்கிறோம் இல்லையா, உங்க ரெண்டு பேருடைய மகிமை இருக்கோம் பெருமை அதை பார்க்கிறோம். நாங்க சமர்ப்பிக்கிறோம் எங்க ஆத்மவஸ்து சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா கண்டவாளுக்கு சமர்ப்பிக்கல, யாரு உரியவாளோ அவளுக்கு சமர்ப்பிக்கிறாங்க, உரியவாளுக்கு சமர்ப்பிக்கிறோங்கிறது மாத்திரம் இல்ல, உங்களுடைய மகிமையெல்லாம் பாக்குறோம், மகிமையெல்லாம் வேதம் நிறைய சொல்றது இல்லையா. அந்த ஆத்மவஸ்து சமர்ப்பிக்கணும்னு சொல்ற வேதமானது பெருமாளுடைய பெருமையையும் தாயாருடைய பெருமையும் நிறைய சொல்றது இல்லையா, அதெல்லாம் பார்த்து பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னு கேட்டா இந்த ஆத்மாவை இப்படிப்பட்டவருக்கு நாம் சமர்ப்பிக்கிறோமே, அனந்த கல்யாண குணங்களோட இருக்கிறவர், கட்டாயம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறார், கட்டாயம் நமக்கு கைங்கரியத்தை ஈடுபடுத்துவார், நமக்கு பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடியவர், நமக்கு சம்சார துக்கமே வராமல் பார்த்துக் கொள்ளக்கூடியவர், இப்படி எல்லாம் வேதம் சொல்றதுனால இதெல்லாம் பார்த்து இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஆத்மாவை கொடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனசு ரொம்ப சந்தோஷமா. அப்ப இந்த எங்க மனசை சந்தோஷப்படுத்துறது எது அப்படின்னு கேட்டா உங்களுடைய பெருமை. ஒரு வசுவே நாம கொடுக்கறோம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஒரு ஆட்டை விற்றார், அவர் ரொம்ப நாளா பரம்பரை பரம்பரையா அவ வச்சு இருக்க வரான், அந்த அகத்தை விற்க வேண்டி வந்தது, யாருக்கு விற்கிறது பார்த்தேன், திருவேண்டி விதத்துல ஒரு வைதிகர் ஒருத்தர் இருந்தார், அவ பரம்பரை பரம்பரையா வேத பாராயணம் செய்ய பண்றான், அவ என்ன பண்ணா அவ ஆத்த விற்க வேண்டிய நிலைமை வந்துட்டு, யாருக்கு விற்கிறது பார்த்தா அந்த ஊர்லயே வேத பாராயணம் பண்ற இன்னொருத்த ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நீங்க என்ன தாத்தை கொடுத்தா நான் அமைக்கிறேன் எனக்கு தேவையா இருக்குங்க சரின்னு அவர்கிட்ட அகத்தை கொடுத்தார், இன்னைக்குதான் விற்றார். அவர் அதை வச்சு என்ன பண்ண அவர் வேத பாடசாலை நடத்தினார், அவங்க பத்து குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு அவளுக்கு வேதங்கள்லாம் நல்லா சொல்லி கொடுத்து அவள்லாம் கோவிலில் வேத பாராயணம் பண்ணான். இவர் அதுக்கப்புறம் பத்து வருஷம் வீட்டு ஊருக்கு வந்தார், வந்தபோது பார்த்தாக்கா இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ஆத்தை கொடுத்தேனே, நான் வந்து மனசுல முதல்ல கஷ்டப்பட்டிருந்தேன், நம்ம ஆத்த கொடுத்துட்டோமேனு
ரொம்ப சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த ஆத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா வேறு பாராயணம் நடக்குது. இங்கே இருக்கிறவாள் என்ன பண்றாங்க கேட்டா, இந்த ஆத்துல இந்த ஆத்தை உபயோகிச்சா இருக்காலும் அவெல்லாம் திரும்ப வேத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதானே நாங்க கடன் காலமா பண்ணிட்டு இருந்தோம். அதனால எப்ப வேத பாராயணத்துக்கு உபயோகப்பட்டதோ இந்தாம உபயோகப்பட்டதோ, அப்ப இது எங்கிட்ட இருந்தா கூட உங்களுக்கு நல்லா இருக்காது, உங்க வீட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி நாம ஒரு வசதி தானம் பண்ணோம்னா அது உச்சிதமான நல்ல பாத்திரத்துல போனோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷம். 1000 ரூபாய் தானம் பண்ணுங்கோ, ஒரு நல்ல ஆளுக்கு தானம் பண்ணோம்னா அப்ப நமக்கு கேசவ பிரியதான், அப்படி பகவான் பேருக்கு நம்மளும் சந்தோஷமாக இருந்து போகும் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆத்ம வஸ்துவை நம்ம ஒப்படைக்கிறோம். இப்போ பரநியாசம் பண்றோம், ஆத்மாவை கொடுக்கறோம், ஆத்ம பலத்தை கொடுக்கறோம், ஆத்ம பலனை கொடுக்கறோம். இதெல்லாம் பண்றோமோ இல்லையோ, பண்ணும்போது யாரோ ஒருத்தத்தை கொடுத்தோம், கொடுத்துட்டு என்ன அவசியமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இல்ல. யார் உரியவரோ அவர்கிட்ட கொடுத்தோம், அவர் தான் சொந்தக்கார ஒருத்தர் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு தர்மம். அது ஏன்னா உரியது உரியவாக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா தர்மத்தையும் மீறி என்ன இங்க என்ன இருக்குன்னு கேட்டானா, பகவானுடைய கல்யாண குணங்களையும் பகவானுடைய போக்கியத்துவத்தையும் அதெல்லாம் பார்க்கும்போது, ஆஹா இவர்கிட்ட தானே கொடுத்தோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆத்மாவை தன்னுடைய எத்தனை பெருமாள் இருக்காரு திருத்தந்த, அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லல, அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவுக்கு ஆனந்தம் உண்டு. நீ என்ன பண்ணு கேட்டா என்ன அனுபவிச்சுருக்கு, அப்புறம் என்னுடைய அனுபவத்துக்கு சேஷமாக மற்றெல்லாம் அனுபவிச்சேன், அதாவது எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதனால இல்லைங்கிறது சரணாகிதி பண்ணியாச்சு ஆத்மாவை ஒப்படைச்சாச்சுன்னா சாதம் சாப்பிட வேண்டாம் இல்லை, சாதம் சாப்பிடு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடு, அதுக்கப்புறம் வரக்கூடிய போகங்கள் எல்லாமே பகவத் போக சேஷமாக இருக்கும், பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதனுடைய நீதியாக எல்லாம் இருக்கும். இந்த ஆத்மாவுக்கு போகத்தையும் பகவான் கொடுக்குறான், தன்னுடைய போகத்தையும் கொடுக்குறான், லௌகிக போகத்தையும் கொடுக்குறான், அது பகவத் போக சேஷமாக கொடுக்குறான். புங்கே சுபோகம் அகிலம் பதிபோக சேஷம் அப்படிங்கிறார் சுவாமி. தன்னுடைய போகத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். சரணாகிதி பண்ணி ஆத்மாவை ஒப்படைச்சவனும் அவனும் சாட்டுன்னு தான் இருக்கான், சரணாகிதி பண்ணாதவனும் சாட்டுன்னு தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் குறவில்லை ரெண்டு பேருக்கும். ஆனால் இவருடைய எல்லாம் ஈஸ்வர போகத்துக்கு சேஷமாக இருக்கும், அவன் வந்து தானே ஏதோ சாதித்து அவன் நினைச்சிருக்கான், அதுதான் வித்தியாசம். அப்போ பகவான் பண்ற இந்த ஆத்மாவை தங்கிட்ட சமர்ப்பிச்சாவோட நம்ம கிட்டே திருப்பி கொடுக்குற மாதிரி கொடுக்கல, நீங்க எனக்கு சேஷமா நீங்க அனுபவிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிச்ச. பதிபோக சேஷம் அப்படிங்க பதி பத்னியை உதாரணம் ஆக்குற இங்க சுவாமி பேசிடும். அந்த மாதிரியாக இப்படி பத்னியானவர் சாதங்கள் எல்லாம் சமையல்லாம் பண்ணி களியெல்லாம் பண்ணி கணவனுக்கு கொடுத்துட்டு தானும் சாப்பிட்ற மாதிரி, இது மொத்தம் பெருமாளுக்கு கொடுத்துட்டு நம்மளும் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதாக இருக்கு. ோகம் அகிலம், நீ யாருக்காக தெளிய பண்ண, எனக்காக தெளிவு பண்ணா எனக்கு தெளிவு பண்ணல, உங்க ஆத்துல அவருக்காக தெளிவு பண்ண, அவருக்காக தெளிவு பண்ண, நீ சாப்பிடாம இருக்கானா அது கிடையாது நான் சாப்பிடுறேன், ரெண்டும் உண்டு இல்லையா. அந்த மாதிரியாக இந்த போகம் வருமா, நீ பெருமாள் ஏற்பாடு பண்ண. ஆக இப்படி நமக்கு சகல போகத்தையும் கொடுக்கக்கூடிய தானும் பரம போகமாக இருக்கக்கூடிய ஐயோ பெருமாளுக்கு கொடுத்துக்கோமே என்ன பண்றது அப்படிங்கிறது இல்ல, பெருமாளுக்கு கொடுத்ததே நமக்கு போகம். பெருமாள் அமுதி செய்தாரா அதுவே எனக்கு ரொம்ப முக்கியம். ஆகார விஷயத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஆகார விஷயம் மாத்திரம் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் அப்படிதான். ஒரு சந்தியாவந்தனம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நாராயணா ஏற்றி சமர்ப்பியாமே அப்படி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா அப்ப சந்தியாவந்தனமே பரம போஜ்யமாக இருக்கும், அனுஷ்டானங்கள் எல்லாம் பரம போஜ்யமா இருக்கும். இல்லாட்டா கடனே அப்படின்னு செஞ்சோம்னு வச்சுக்கோங்க அப்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அப்படின்னால ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு பகவானுடைய பிரீத்திக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது பகவானே பரம போஜ்யமா இருக்கு அப்படின்னால அவனுடைய பிரீதிக்காக சந்தியாவந்தமோ ஸ்நானமோ அனுஷ்டானமோ ஆராதனமோ இன்னும் என்னென்னவோ எல்லாம் பண்ணும்போது பகவத்கீதா பாஷ்யத்துல சொல்ற லௌகிகார்த்த வியாபாரங்கள் இருக்கோ இல்லையோ, கடைக்கு போய் கைகாய் வாங்குறது அரிசி வாங்குறதுன்னு ஆரம்பிச்சு இது மொத்தமும் பெருமா இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை ரசமா இருக்கும், பெருமாளும் அப்படிப்பட்ட போதமா இருக்கான், நம்ம காற்று அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நோக்கி தோணி அவருக்கு ஏதாவது குறவு வரக்கூடாது அப்படின்னு தோணிச்சுன்னா பண்டிகைகள்லாம் விசேஷமாக பெருமாளுக்கு நம்ம சாந்தபானம் பண்றதெல்லாம் அதுக்காகத்தானே. அப்போ சுவிஷய போக்யம் தானே பரம போக்யங்கிறதையும் காமிச்சு தன் போகத்தையும் கொடுத்து அவனுடைய பிரசாதமாக நமக்கும் சகல போகத்தையும் கொடுத்து அழகா வச்சிருக்கக்கூடிய பரம உதாரணான பரம சௌலபியத்தோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான், பரம போக்யனான எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு தானே ஆத்மவஸ்து கொடுத்தேன். அதை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் யாருக்கிட்டே கொடுக்கல, இந்த ஆத்மஸ்து நல்லவேளையே எங்கிட்ட இல்லாம அவர்கிட்ட கொடுத்தேன், அது நீ கண்டவர்கிட்ட கொடுக்காம இவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு நர்த்தயன் மானசம் நகா, எங்களுடைய மனசை நர்த்தனமாக செய்கிறதா, இது பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம்.
ஏற்றுக்கொண்ட பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாமே, தாயாருடைய கல்யாண குணங்கள் எல்லாமே நம்மளுடைய மனசை ஆனந்த கூத்தல் ஆட செய்கிறது. நித்தியம் எழுந்த ஆனந்தம் தான், நித்திய அனுஷ்டானம் பண்ணணும், நித்தியம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், நித்தியம் பெருமாளுக்கு பாராயணாதிகள் பண்ணணும், நித்தியம் என்னென்ன கைங்கரியம் முடியும் அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா சரணாகிதி பண்ணியாச்சு, பெருமாள் கிட்ட ஒப்படைச்சு, அதுக்காக என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணணும் பண்ணி அதுவே போகமாக ஆனந்தமா இருக்கும்போது பெருமாளும் கோயில்ல அங்கே இங்கே பல கைங்கரியங்களையே நமக்கு கொடுத்து நம்ம மனசுக்கு பரம சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் போது மனசு வந்து ஆனந்த கூத்து ஆடிந்துதான். ஆனந்த கூத்தை பண்ணி வைக்கிறது பத்மே பத்யுஹோ தவச நிகமைஹி நித்யம் அன்விஷ்யமானஹா நாவச்சேதம் பஜதி மகிமா. உம்முடைய மகிமா, உம்முடைய பெருமை, அது எப்படிப்பட்ட பெருமை அப்படின்னா அந்த பெருமைக்கு ஒரு அளவு கிடையாதான். அந்த அளவு நம்மளால சொல்ல முடியாது மாத்திரம் இல்லை, வேதத்தினாலையும் சொல்ல முடியாத அளவு ரெண்டு பேருக்கும். நிகமைகி நித்தியம் அன்விஷ்யமானஹா, வேதங்கள்லாம் சொல்றதே அந்த பெருமையை நாங்கள் புரிஞ்சுட்டு இருக்கோம், புரிஞ்சு சந்தோஷமா இருக்கும், ஆனந்த கூத்தாடி இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லி முடியல, எதுவும் சொல்லிட்டுதான் இருக்கு. அது ஆரம்ப மாத்திரம் மனிதம் பிரதம ஸ்துதி நான் சொன்ன மாதிரி வேதமும் நித்தியம் அன்விஷ்யமானஹா, இன்னும் அன்வேஷணம் பண்ணிட்டு இன்னும் பெருமாளுக்கு இன்னும் என்ன பெருமை இருக்கு, இன்னும் என்ன பெருமை இருக்கு, இன்னும் எவ்வளவு பெருமை இருக்கு, ஒவ்வொரு பெருமையும் எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படிங்கிறத வேதங்களே இன்னும் அன்வேஷணம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த பெருமை இருக்கு இல்லையா, அந்த பெருமை பெருமாளுடைய பெருமையே இல்ல. ஏதோ ஒரு சொற்பம் வேத அன்வேஷம் பண்ணி நமக்கு புரிய வச்சு அதுல ஒரு சொற்பத்தை நம்ம புரிஞ்சுட்டு அதுவே நமக்கு இத்தனை நாட்டம் ஆரம்பிச்சதுன்னா அப்போ மொத்த பெருமையும் பெருமையா என்ன ஆகும்? இப்ப சீவியுண்ட லோகத்துல என்ன ஆகும்? பகவானுடைய பெருமையை தெரிஞ்சுன்னு அங்க ஆனந்தங்கிறது நமக்கு எப்படி இருக்கும்? நான் பிராப்திய தேசம், இது உபாய தசை அனப்புறம் நமக்கு இருக்கக்கூடியது. அந்த தசையை நமக்கு பின்னாடி வரப்போறது. இப்போ உபாய தசை பண்ணி முடிச்சு ஒரு சமர்ப்பணம் பண்ணி பகவான் கிட்ட பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னும் போதே ஒரு ஆனந்தம், அதே ஒரு பெரிய ஆனந்தம். ஒரு பெரிய பொறுப்பு ஒருத்தட்ட ஒப்படைச்சுமா வச்சுக்கோங்கல்ல, ரொம்ப மனசுல கஷ்டம் இருந்தது. பெருமாள் கிட்ட போனான், இதை நீதான் கவனிக்கணும். பெருமாள் கிட்ட அந்த பாரத்தை ஒப்படைச்சுட்டான், ஒப்படைச்சிட்டு வெளியில இறக்கி எப்படின்னா பாரத்தை இறக்கி வச்சா மாதிரி. அப்ப நான் பெருமாள் கிட்ட நின்று அவர் பார்த்துக்கிறேன், என்ன என்ன ஆனாலும் கவலையில பெருமாள் பார்த்துக்க அப்படின்னு நிர்பரஹா அப்படின்னு பாரமே இல்லாமல் திரும்பி வரான்னு அவன் அந்த மாதிரி அந்த பாரத்தை பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டு பின் வந்து ஆனந்தமா இருக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையோ, அந்த நிலையில அந்த பகவானுடைய மகிமைங்கிறது பூர்த்தியா புரியாது, ஓரளவு தான் புரியும். வேதங்களே பூர்த்தியா தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கக்கூடிய மகிமையில ஓரளவு புரியும். அந்த புரிந்த ஓரளவு பெருமையே நம்மளை இத்தனை சந்தோஷப்படுத்த செய்யணும்னா சீவிரிகளோட லோகத்துல நிறைய பெருமைகள் புரியும். அந்த பெருமைகள்லாம் நம்ம எவ்வளவு சந்தோஷம் அடை செய்யும் அப்படிங்கறத அங்க பிராப்திய திசையில அங்க நம்ம பார்த்துக்கணும். உபாய திசையிலே இது இருக்கு. பத்மே சத்யுகோ தவச பத்மே தாயாரே அவா உங்களுடையதும் பத்யுஹு உங்களுடைய உங்களுடைய பத்தியுடைய ரெண்டு பேருடையதும் பெருமாளுக்கு நினைச்ச உம்முடைய பர்த்தான்னு சொல்லா பாருங்க உங்களுக்காரு அந்த மாதிரி இருக்கும். பத்மே பத்ய தவச நிகமேர் நித்யம் அன்விஷ்யமானஹா ந அவச்சேதம் பஜதி. அவச்சேதம்னா அளவு, ந அவச்சேதம் பஜதி, ஒரு அளவே அடைவதில்லை, அளவு இல்லாமல் இருக்கு. உங்களுடைய மகிமா நர்த்தயன் மானசம் நகா, எங்களுடைய மனசை நர்த்தனம் பண்ண செய்து கொண்டு கூத்தாழ்ந்த கூத்தாட செய்து கொண்டு உங்க பெருமை அளவில்லாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உம்முடையும் உம்முடைய திருவடிகளில் எங்களுடைய மரத்தை இந்த ஆத்மாவை நாங்கள் ஒப்படைத்து நீங்களே ஏற்று சேஷியா இருந்து ஏற்றுக்கொண்டபடினாலே சந்தோஷமாக இருந்திருக்கோம் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதஸ்தூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீத பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தோ பிரம்மே சாத்யாஹ தததி யுவயோஹோ அக்ஷசார பிரசாரம். அடுத்ததாக காரணத்துவ நிலை, முதலே சொன்ன இல்லையா, பெருமானத்தாயத்தை எப்பவும் சேர்ந்திருக்க, ராமாவதாரத்திலையும் சேர்ந்திருக்க, கிருஷ்ணாவதாரத்திலையும் சேர்ந்திருக்க, காட்டுல போச்சியும் சேர்ந்துதான் இருக்க, ராவணம் பிரித்த போது சேர்ந்துதான் இருக்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்துதான் இருக்க, கல்யாணம் ஆனப்புறமும் சேர்ந்துதான் இருக்க, என்ன இப்பவும் சேர்ந்துதான் இருக்க, விபத்துல ஏன் வாமனாவதாரத்திலயும் சேர்ந்துதான் இருக்க, ஏன் நரசிம்மாவதாரத்திலயும் சேர்ந்துதான் இருக்க, அர்த்தாவதாரத்திலையும் சேர்ந்திருக்க, அந்தரிகாமி அவதாரத்திலையும் சேர்ந்திருக்க, அதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமாக நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டா உபாய நிலையில ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கோம், ரெண்டு பேருக்கு சேர்ந்து கொடுப்போம். அதே மாதிரி மூணு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது காரணத்துவ நிலை, அதுலயும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காங்க. பெருமாளும் தாயாரமாக சேர்ந்துதான் இந்த ஜெகத்தை மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறார், பெருமாள் சிருஷ்டிக்கிறார்,
தாயார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது இல்லை. தாயார் சிருஷ்டிக்கிற திரும்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது கிடையாது. இப்பவும் ஜெகத்காரணத்தில் பிராட்டிக்கு அங்கேயும் உண்டோன்னு கேட்டார். ஜெகத் காரணமா இருக்கும்போது பிராட்டியும் கூட தான் காரணமா இருக்காரா, அதில் சந்தேகம் உண்டோ அப்படின்னு சொல்லாம அறிவிச்சுக்கிறார். என்னென்ன சந்தேகம் ஏன் அப்படின்னு கேட்டா, இது சந்தேகம் வர்றதுக்கே காரணம் இல்லையே அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா, லோகத்தை எடுத்து பாருங்களேன். லோகத்துல ஒரு குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட பார்த்து சில பேர் கேட்கிற, குழந்தை நீ யாருடைய குழந்தை, அம்மாவோட குழந்தைய அப்பாவோட குழந்தையா, ஏன்னா ரொம்ப பிடிச்சவாரு எப்படி இருக்க முடியும், அம்மாவோட குழந்தை அப்பாவோட குழந்தைய கேள்வி பயிற்சிக்கா இருக்கமான கேள்வி. அப்போ அதே மாதிரியாக இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்சது பெருமாளா தாயாரா அப்படின்னு சொல்லி பயிற்சிக்கார கம்மனு கேள்வி, ரெண்டு பேருமா சேர்ந்துதான் சிருஷ்டிக்கிறேன். அவாத்யாம் கர்மானி கர்த்தவியானி பிரஜாஸ்த உற்பத்தியாகனாலே ரஷணம் பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ரஷணம் பண்ணும் அப்படின்னு சொல்லு. அதனால அதே அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்றேன், பெருமானும் தாயாரமாக ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா எத்தனை கஷ்டப்பட்டு சிருஷ்டிக்கிறார் ரெண்டு பேரும் அப்படிங்கிறது கிடையாதா, ஏன்னா கஷ்டமே கிடையாது. லோகத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இது ஒரு லீலை, கேவல லீலை அப்படிங்கிறது. கேவல லீலைன்னா லீலை தவிர வேற கிடையாதுன்னா, இதுல மருந்து கூட்டம் இன்னும் கிடையாது. சில சமயம் லோகத்துல சில லீலைன்னு பார்த்தானா வேற எதாவது பலந்துக்கும், லீலைன்னா விளையாட்டுமா இருக்கும், ஏன்னா விளையாடிட்டு இருப்பான் கடைசியில் சண்டை வந்துடும், ஏன்னா மேல தூக்கியா இருக்குன்னு வரும். இவன் விளையாடிட்டு இருப்பான் பைசா வச்சு விளையாடுன்னு வச்சுக்கோங்க, பைசா யாருக்கு லாபம் அப்படின்னு வரும். இவன் விளையாடிட்டு இருப்பான் யாருக்கு பெருமை யாருக்கு பெருமை இல்லைன்னு, அந்த மாதிரி ஒரு பெருமைக்காகவோ ஒரு பைசாவுக்காகவோ ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச்சுக்காகவோ அப்படிலாம் வருதில்லை. ஒரு பலனை உத்தேசிச்சு செய்யறதில்லை, இது வெறும் லீலை. லீலைனா சொப்பிரயோஜனமான ஒண்ணு, விளையாடுறதுக்கு பலன் என்ன கேட்டா விளையாடுறதுதான் பலன், வேலை பலனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம், இப்படிதான் ஜெகத் சிருஷ்டி நடக்கிறது. இது எதுக்கு பண்றாளா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை எதுக்கு பண்றானா, இதுல கஷ்டமே படுறது கிடையாது. ஏன்னு கேட்டா லீலை, இது கஷ்டமே இல்லை. அங்குலி சாலனாதி ஒட்டு அப்படிங்கிற பாவ பிரகாஷி இல்லை. அங்குலி சாலனா விரல அசைச்சே வேணும், விரல ஒரு அசைக்கிறோம் நம்ம விரல அசை ஏன் அசைன்னு கேட்க முடியுமா, விரல அசைக்கிறதுங்கிறது அது ஒரு தானா நடக்கக்கூடிய ஒரு வியாபாரம். நம்ம கஷ்டப்பட்ட ஒரு காரியம் செய்வது ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறேன்னு கஷ்டமே இல்லாம இருக்கும் ஒன்னும் கேட்க மாட்டாரே. அந்த மாதிரி இது சங்கல்பத்தினால் தானே சிருஷ்டிங்கிறது மொத்தமுமே. சதுர்தச பிரம்மாண்டத்தை பெருமாள் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா, சதுர்தச பிரம்மாண்டத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு அவர் கஷ்டப்படல, சங்கல்பத்தினாலே சதுர்தச பிரம்மாண்டம் வரட்டும் அப்படின்னா உண்டு, அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. வரட்டும் அப்படிங்கிற வாயால கூட சொல்லுவேன், மனசினாலே சங்கல்பிச்சான ததைக்ஷத அப்படின்னா வேதத்துல ததைக்ஷத அது பார்த்தது, பார்த்ததுன்னா சங்கல்பிச்சதுன்னு, பார்த்ததுன்னா லோகத்தை கூட சங்கல்பத்தை பார்த்ததுன்னு சொல்லுவேன். நாமெல்லாம் கூட அப்படி சொல்றது உண்டு. அதாவது நீங்க நேற்று எங்க போனோங்கோ அப்படின்னா, அவங்க என்ன எங்க போனோங்கோ அப்படின்னா, நான் கோயிலுக்கு போனோம்னா பார்த்தேன், அப்புறம் பார்த்தேன் சரி வேண்டான்னு விட்டு பார்த்தேன்னு யோசிச்சேன்னு வச்சேன், அப்புறம் பார்த்தா கோயில் போகணும் ஆத்திலேயே சிரிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்தேன்னா சங்கல்பிச்சேன்னு, அந்த மாதிரி பார்த்ததுன்னா சங்கல்பிச்சுன்னு, தர்மம் சங்கல்பிச்சு சிருஷ்டிச்சதே தவிர ஒரு கையாலேயோ தாயாலேயோ எடுத்து ஒரு உருவத்தை நிர்மாணம் பண்ணி ஒரு சிற்பியானவன் சிற்பத்தை சிருஷ்டிக்கிற மாதிரியோ, ஒரு சித்திரம் வரைகிறவன் சித்திரத்தை வரைகிற மாதிரியோ அப்படியாக இல்லை. ஒரு சங்கல்பத்தினாலே சிருஷ்டி மொத்தமுமே, அதனால இது மொத்தமும் இல்லை. லீலையை பெருமாளும் தாயாரும் சேர்ந்து செய்கிறாரா, லீலானா விளையாட்டு தானே, அந்த விளையாட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, பெருமாளும் தாயாருமா சேர்த்து சதுரங்க விளையாட்டு விளையாடுற, அதை இங்க சொல்ற நடுவில் ஒரு கட்டம் போட்டுதா, இந்த கட்டத்துல கருப்பு சிவப்பு பச்சை முதலான நிறங்கள் எல்லாம் இருக்கு, சிவப்பு இருக்கு வெள்ளை இருக்கு கருப்பு இருக்கு. அந்தந்த நேரத்துல சில காய்களை எல்லாம் எடுத்து வச்சு அந்த காயை இங்கே அங்கே அங்கே இங்கே வச்சு எல்லாம் விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேர் விளையாடணும், ரெண்டு பேர் இருந்தால் தானே விளையாடுறது, ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்கா, பைசாவுக்காக இல்லை, பின்ன என்னங்கன்னா பொழுதுபோக்குக்காக விளையாடுறான், வேணும் இருக்கோண்டா விளையாடலாம் அப்படின்னு விளையாடுறான். பைசாவுக்கு இல்லை பொழுதுக்கு இல்லை, யார் ஜெயிக்கிறான் இல்லை யார் போக்குறான் இல்லை, பொழுதுபோக்கத்துக்காக கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு ரெண்டு பேர் விளையாடுறான். அந்த மாதிரி பெருமாள் தாயாரும் விளையாடுறாங்க.
பசியன்ஷு பரிதூரிபிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம். விளையாடுறா ரெண்டு பேர், பெருமாளும் தாயர்மா. ஒரு விளையாட்டு ரெண்டு பேர் இருந்தா தானே விளையாட முடியும், இவர் மாத்திரம் விளையாட முடியாது. அவா ரெண்டு பேரும் பெருமாளும் தாயர்மாக விளையாடுறா. மத்தியே கிருத்திய திரிகுண பலகம், நடுவில் ஒரு பலகை ஒன்று வச்சிருக்காளாம். அது திரிகுணம். திரிகுணம்னா பிரகிருத்தின்னு இருக்கும். பிரகிருதிங்கிற பலகையை நடுவில் வச்சிருக்கா. பிரகிருத்தியில திரிகுணம் இருக்கு, மூணு குணம் இருக்கு. இந்த அந்த கட்டத்தில் பார்த்தா மூணு விதமான கட்டம் இருக்கு, கருப்பு வெள்ளை அப்படின்னா இருக்கும். பிரகிருத்திலேயே மூணு இருக்கு, அஜாமே காம் லோகித சுக்ல கிருஷ்ணாம்னு இறந்துடுது. லோகிதன்னா சிவப்பு, சுக்லன்னா வெள்ளை, கிருஷ்ணன்னா கருப்பு. வெள்ளைன்னா சத்துவகுணம், கருப்புன்னா தமோகுணம், லோகிதன்னா ரஜோகுணம். இந்த பிரகிருத்தியில் இந்த மூணு குணம் இருக்கு. இந்த மூணு குணத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பிரகிருதி அப்படின்னு ஒரு திரவியம் இருக்கும் இல்லையோ, அதையே பலகையாக்கி வச்சிருக்கலாம். இப்போ மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் அந்த வச்சிருக்க. நிர்மித ஸ்தான பேதம், அதுல ஸ்தான பேதம் இருக்கு. இன்னொரு ஒவ்வொரு ஸ்தானம், இது ஒரு கட்டம், அது ஒரு கட்டம், அது ஒரு கட்டம் அப்படின்னு பல விதமான ஸ்தானங்கள் இருக்கு. கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கு, அந்தந்த ஸ்தானம் இருக்கு. அதுதான் இந்த லோகத்துல இந்திரலோகம், சந்திரலோகம், சத்தியலோகம், பூலோகம், அதோலோகம் அப்படின்னு பல லோகங்கள், எத்தனை தீபங்கள் இதெல்லாம் சொல்லியும். இது ஒண்ணு ஒண்ணும் இந்த திருமணத்துல ஒவ்வொரு ஸ்தானம், ஒவ்வொரு பதவி, அந்தந்த பதவியில அவாவால வைக்க போற. இந்த லோகத்துல இந்திரன், இந்திரங்களும் ஒரு காய், பிரம்மாங்கிறவும் ஒரு காய், அந்தந்த காயை எடுத்து சந்திரங்களும் ஒரு காய். எப்படி ஏன்னா அந்தந்த காயை எடுத்து அந்தந்த கட்டத்துல வைக்கிறாரோ அந்த மாதிரி இவா வந்து ஒவ்வொரு காயா எடுத்து இந்திரனையும் சந்திரனையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சு விளையாடுறா. அதுதான் சிருஷ்டியா. மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீச பிரணீனி சதா விப்ரம தூத விருத்தோ. இது ஒரு தூத விருத்தி, இது ஒரு விளையாட்டு. விப்ரம தூத விருத்தி விளையாட்டு, விளையாட்டானு சுக்கட்டான்ற மாதிரி. பிரம்மே சாத்தியாக பிரம்மாவும் சிவனும் இந்திரனும் இவாள்லாம் கவரைக்காய். பிரம்மே சாத்தியா பதி இவையோகோ அக்ஷசார பிரச்சாரம். பிரச்சாரம் பண்றதுக்கு அதாவது அங்கங்க மாத்தி மாத்தி வச்சிருக்கா. ஒரு தடவை இவரை இங்க வைக்கிறார், அவரை அங்க வைக்கிறார், அவரை இங்க வைக்கிறார். இந்திரன் இங்க, சந்திரன் அங்க, யமனை இங்க, குபேரன் இங்க, இவர் அங்க. உண்மையில எம்ப ஒருத்தர் கிடையாது, குபேரன் ஒருத்தர் கிடையாது. இதெல்லாம் போஸ்ட். எல்லாம் ஒரு தடவை அடுத்த வேற ஒருத்தர் வருவோம், அடுத்த சிருஷ்டியில வேற ஒருத்தர் வருவோம், அடுத்து என்ன பண்றாங்க, அடுத்த சிருஷ்டி நடக்குது. இவர் கரைக்கிறார், இவர் எடுத்து அங்க இருக்கா, அவர் எடுத்து இங்க வைக்கிறா, இவர் எடுத்து இங்க வைக்கிறா. இப்படியாக ரெண்டு பேருமா சேர்ந்து இவரை யார் யார் எங்கெங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்கான். இதுதான் இவருடைய விளையாட்டு. இதுல என்ன இருக்கு, இதுதான் சிருஷ்டி. இது ஒருத்தரா பண்ண முடியாது, ரெண்டு பேரா தான் பண்ண முடியும். அதனால இதனால வரக்கூடிய ரசம் தான் அவருக்கு லீலா ரசம் அப்படின்றது. இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு வேற ஒரு பலன் ஒண்ணு தனியா தேவையில்லை. விஸ்வாதீச பிரணயினி அப்படின்னு தாயார கூப்பிடுற. விஸ்வாதீசன் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான எம்பெருமானுடைய பிரணயினி, எம்பெருமானுடைய பிரணயியே, எம்பெருமானுடைய காதலியேன்னு அர்த்தம். லோகத்துக்கெல்லாம் அதாவது அந்த காய் வெக்கிறவாறு தொழிலும் ரெண்டு பேரும் அதுக்கு சொந்தக்காரன். அந்த பலகையும் சரி, அந்த வெக்கப்பட்ட காயும் சரி, இது ரெண்டு வாடகைக்கு வாங்கி வந்தது இல்லை. சொந்தக்காரன் இதான், எங்க வேணா வைக்கலாம், இதற்கு சுவாதந்திரம் இருக்கு, யாரு வேணா எங்க வேணா வைக்கலாம். ஆனா அதை வைக்கிறது எப்படின்னு கேட்டா அந்தந்த கர்மானுகுணமா தான் வைப்பான். எப்பவுமே காயை உருட்டிட்டு அதுக்கேற மாதிரி வைக்கிறாள். அந்த மாதிரி அவாவாளுடைய கர்மானுகுணம் அதுவும் வருது சோகத்தை. விஸ்வாதீச பிரணயினி சதா, எப்பவுமே நீங்க சிருஷ்டி பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரிதான் சிருஷ்டி பண்றது. எத்தனை தடவை சிருஷ்டி அடைஞ்சிருக்கு இருக்கும் கணக்குல கிடையாது. எத்தனை தடவை இந்திரனின் சந்தனை மாத்தி மாத்தி வச்சிருக்காங்கிறது கணக்குல கிடையாது. மாறி மாறி வரும் இல்ல. ஆனால் எப்பவுமே இவ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்கிறத மாத்திரம் வித்தியாசம் தெரியும். விப்ரம தூத விருத்தோ பிரம்மே சாத்தியாக பதவி இவையோகோ. இவையோகோ உங்க ரெண்டு பேருக்கும் அக்ஷசார பிரச்சாரம். அக்ஷன் அந்த காய் இருக்கோ, காயினுடைய சாரத்துக்கு ஏற்ற பிரச்சாரம் கட்டத்தில் வைப்பதை அந்த பிரம்மா சிவன் முதலானவர்கள் எல்லாம் தெரிகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா இவரை இஷ்டம் போல ஒருத்தர் இங்க வச்சு அவரை அங்க வச்சு அடுத்த பட்டு இவரை எடுத்து மாத்தி வச்சு இப்படி பண்ணா தோஷம் வராதான்னு கேட்டா தோஷம் வராது. ஏன்னு கேட்டா இந்த ஆட்டம் எவ்வளவு நன்னா இருக்கு, ஆடுற ஆட்டம் எத்தனை நேர்மையா இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு பத்து பேர் இருக்கலாம். ஒரு ஆட்டம்னா பாக்கிறதுக்கு பத்து பேர் வேணும் கொஞ்சம். இந்த லீலா ரசத்தை ஆடுற ஆடுற ரசிக்கிற பத்து பேர் இருக்கு. யார் பாக்குறா அப்படின்னா பசியந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா, வேதங்கள்லாம் பார்த்துங்க. வேதம் தான் சாட்சி, வேதத்தை சாட்சியாச்சு. வேதத்துல இன்னென்ன கர்மாவுக்கு இன்னென்ன பலன் சொல்லிருக்கோ இல்லையோ அதை சாட்சியா வச்சு பெருமாள் என்ன பண்ற,
அந்தந்த கர்மா செஞ்சவனுக்கு அந்தந்த பலனை கொடுக்கும்படியாக அந்தந்த இடத்துல அவர் இருக்கிறார். வேதங்கள் தான் சாட்சியம். சூரி பிருந்தேன சார்த்தம் மூணு நித்து சூரியர்கள் சாட்சி, ரெண்டு சாட்சிகள் இருக்கா, இன்னும் வேதங்கள் இன்னும் நித்திய சூரியர்கள். பொதுவாகவே ஆட்டம் ஆடும் போதே கூட அந்த ஆட்டத்துக்கான நியமங்கள் தான் இருக்கும், அதை மாறக்கூடாது. நியமத்தை மாறி அப்படின்னா அப்படின்னா அழுகுனி ஆட்டங்கள் அப்படின்னா ஆடக்கூடாது. அதனால வேதம்ங்கிறது அந்தந்த நியமத்தை சொல்லுவது. சாட்சிகளா நித்திய சூரியர்கள் இருக்கா, அவள் அந்த ஆட்டத்தில் கலந்துக்கல. அனந்தங்களோட விஸ்வசேனர்கள் இருக்காளியோ, அவளை நித்தியமாக சதாவசந்தின்னு இருக்க அப்படின்னால அவளுக்கு சிருஷ்டியோ ஸ்திதியோ அப்படி தனியா கிடையாது. ஸ்திதி உண்டு, சிருஷ்டி கிடையாது, சம்ஹாரம் கிடையாது. அதனால அவ வந்து இதுல காயா போகலையா, அவ வேடிக்கை பார்க்கறவளா இருக்காளா, அனந்தங்களோட விஸ்வசேனர்கள்லாம் அவ சாட்சியா இருக்கா, அவ அனுபவிக்கிறான் இவ ரெண்டு பேர் எப்படி ஆடிந்துருக்கா அப்படிங்கறத அவ பார்த்து அந்த லீலா ரசத்தை அவர்கள் அனுபவிச்சுருக்கா. இன்னொருத்தர் ஆட நாம ரசிக்கிறோம் கிரிக்கெட்ல, கிரிக்கெட்ல யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு போறாரு சந்தோஷப்படுறேன், அவர்தான் சந்தேகம். ஒரு வேதாந்தம் பெற்றோர் அவருக்கு என்ன சந்தேகம் கேட்டா, அவர் செஞ்சுட்டு போட்டார், அவர் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினார், அவருக்கு வந்து பிரைஸ் கிடைச்சிருக்கு, அவருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா, உனக்கு ஏன் சந்தோஷம் வருது அப்படிங்க, இதுல உனக்கு சம்பந்தம் எதுவுமே இல்லையே, சரி இதான போட்டு போகுது, அவர் அவுட் ஆயிட்டோன்னு அழுதுருக்கான். அது மாதிரி அப்போ உன்னுடைய சுக துக்கம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்றான், அவர் அவருக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு, என்ன, நான் அவருடைய ரசிக்கேன், எனக்கு அவர்னா ரொம்ப இஷ்டம் அப்படின்னா இல்லையோ. அந்த மாதிரி தான் இந்த நித்திய சூரியர்கள் சொல்றாளா, நாங்கள்லாம் பெருமாளுடைய தாசர்கள், பெருமாளுடைய பட்சத்தை சேர்ந்தவர்கள், பெருமாளுடைய ரசிக்கிறது, தாயாருடைய விஷயம் அவ ஆறுல பார்த்து நாங்கள் ரசிக்கிறோம், ரொம்ப ரசிக்கிறோம். இதுல எந்த அளவு கேட்டா இந்த கிரிக்கெட்டே பாருங்க, ஒருத்தர் அவுட் ஆயிட்டே நிற்பாங்க, இவன் அழுதுருப்பான், ஆனா அவன் வேலையை போயிடுவான், அவன் அவுட் ஆகுது ஒன்றும் கவலைப்படுவான், அதை பத்தி சரிதான் இது பண்ண அவுட் ஆகுது கேலரி போய் உட்காந்து வெளியே உடனே இந்த மாதிரி அவன் கவலைப்பட வேண்டிய விஷயம் இருக்கு. அவுட் ஆகிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு, அவனை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம், ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் டென்ஷனான விஷயம். கடைசி பால் வரைக்கும் அவன் அவுட் ஆகிட்டான்னு சொல்லி இவன் டென்ஷன் பண்ணுறான். அந்த மாதிரியாக உண்மையில பார்த்தோம்னா அவ்வாழ காலத்துல இவ்வாளுக்கு இன்னும் போகம் நிறைய இருக்கு. அதனால பெருமாள் என்ன பண்றாங்க, பெருமாள் பண்ற சிருஷ்டி லீலாசம் இருக்கு இல்லையா, அது பெருமாளுக்கு இருக்கோ இல்லையோ இவ்வாளுக்கு நிறைய இருக்கு, அதனாலதான் சமான போகம்னு பேசுது. பெருமாளுடைய போகத்தை சமானமா கொடுக்கறங்கிறது, ஏன்னா அவாளையும் தன்னுடைய ரசிகால ஆக்கிரத்தினால அவர் கொடுக்கிறார். அதனால வேதங்கள் எல்லாம் நியாயமான ரீதியில பார்த்துட்டு இருக்கு, நித்திய சூரியன்லாம் ரசிகர்கள் அப்படிங்கிற ரீதியில பார்த்துட்டு இருக்கா, இவர்கள் ரெண்டு பேருமே இந்த லீலாரசத்தை அனுபவிச்சிருக்கா. வேதங்கள் பிரமாணமாக இருந்துருக்கு, இதுல அந்த பிரமாணத்துக்கு மாறுதல் இல்லாமல் பூர்வமா கல்பையது வேதத்தை அனுசரித்துதானே பகவான் சிருஷ்டிக்கிறான். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி, அது ஒரு விளையாட்டாவே நடக்கிறது அந்த சிருஷ்டி. அந்த சிருஷ்டி விளையாட்டுன்னு சொல்லும்போது இந்த ஒரு சதுரங்க விளையாட்டை எடுக்கிற இந்த விளையாட்டு தனியாக எப்படி நடக்காதோ கூட இன்னொருத்தர் இருந்தாதான் நடக்குமோ, அதனாலே பெருமாளும் தாயாருமாக சேர்ந்து இருந்துதான் இதை நடத்துகிறார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார்கள், இதுக்கு அநாயகமாக சிருஷ்டிக்கிறார்கள். அதனால பசியந்தேஷு பரிதாக சூரி பிருந்தேன சார்த்தம், வேதங்கள்லாம் சுத்தி நிக்கிறதா, சூரிய இருந்தனா நித்து சூரியர்களோட கூட இருந்து வேதம் பார்த்துட்டு மத்தியே திருத்திய திரிகுண பலகம், திரிகுணங்கிற படகை நடுவில் வச்ச நிர்மித ஸ்தான பேதம், அதுல நிறைய ஸ்தான பேதங்களை எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க. விஸ்வாதீச பிரணயினி, அம்மா உலகத்தெல்லாம் ஈஸ்வரனான எம்பெருமானுடைய பிரணயே, எம்பெருமானுடைய காதலியே, சதா வித் சொல்றது எதுக்காக கேட்டா அவர்கள் தான் ஈஸ்வரர்கள், அதனால அவர்கள் சித்திக்கிறார்கள். விப்ரம தூத விருத்தம், உங்களுடைய லீலையாக இருக்கக்கூடிய இந்த விளையாட்டிற்குரியும் இதுல பிரம்மே சாத்தியாக பிரம்மன் ஈசன் முதலானவர்கள்லாம் பததி யுவயோ ரக்ஷசார பிரசாரம் பகடை காய்களாக அவர் பிரச்சாரத்தை இங்கே அங்கேயும் மாற்றி வைக்கப்படும் தன்மை அவர்கள் தெரிகிறார்கள் அப்படின்னு சிருஷ்டி தத்துவத்தை இத்தனை அழகாக யாரும் சொன்னது கிடையாது. இந்த ஸ்லோகமாக இத்தனை அழகாக அதை விளக்கினதும் கிடையாது. ஆச்சரியம் அது போக்குவரத்து லீலா கைவரியம் அப்படிங்கிற சூத்திரத்துடைய அர்த்தம் இது, வியாசரர்கள் இந்த சூத்திரம் இது, அதனுடைய அர்த்தமாக நாம் இதை எடுத்துக்கணும்.
அசேஷானாத்வமபி ஜகதஹ சம்ஸ்ரயந்தி முகுந்தம் லக்ஷ்மீ பத்மா ஜலதிதனயா விஷ்ணு பத்ரீந்திரேதி யன்னாமானி ஸ்ருதி பரிதானி ஏவம் ஆவர்த்தயந்தஹ நாவர்த்தந்தே துரித பவன பிரேரிதே ஜன்மச்சக்ரே. அடுத்தது ஈஸ்வரத்தன் ஆளுகள் சிருஷ்டித்தல் சொல்லிட்டார், உபாயத்தன் சொல்லிட்டார். இது ஆளக்கூடியவர் யாரு அப்படின்னா தாயார் தான் ஆள்றார், பெருமாளும் சேர்ந்தார், ரெண்டு பேருமா சேர்ந்து ஈஸ்வரர்களாக இருக்கார். எப்பவுமே ராஜான்னு சொன்னா ராணி இருந்தா சாஸ்திரத்தில், ராணி இல்லாம ராஜா இருக்க முடியும். பட்டாபிஷேகம் பண்ணச்சு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணச்ச சீத்தையும் சேர்த்து உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணார். சீன பட்டாபிஷேகம் போட்டோ பார்த்தோம், பெருமாள் உட்காந்துருக்கார், தாயார் நின்றுருக்கார், அப்படி கிடையாது. சகசீதம் நிவேசையது தபஸ்வப்ரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னம் ஐயே பீடே சகசீதம் நிவேசையது. ஏன்னா அந்த ராஜ்யம் யாருக்குன்னா ராமனுக்கும் சீதைக்கும் சேர்ந்துதான் ராஜ்யம், அப்படிதான் கணக்கு. யாகம் மனசும் அப்படிதான், ராஜ்ய பரிபாலனை மனசும் அப்படிதான், சாஸ்திரம் இது. அந்த மாதிரி ரீதியாக இந்த லோகத்தையெல்லாம் சிருஷ்டிச்சாரு இவர்னு சொல்லியாச்சு, உபாயத்தை முன்னாடி சொல்லியிருக்கு, மோட்சத்தை கொடுக்கறதுன்னு. ஈஸ்வரத்துவம் யாருக்கு இருக்கு, யார் இதையெல்லாம் ஆளக்கூடியவர்கள் அப்படின்னா தாயார் அப்படிங்கிற அசேஷானா துவமசி ஜெகதஹா. தாயாரே தொம் நீர் தான் அச்ச ஜெகதஹா, இந்த ஜெகத்துக்கு ஈசானா ஈஸ்வரா ஈஸ்வரியாக இருக்க இந்த வேதம் சொல்லுது. அசேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு எடுத்து சொல்லுது வேதத்துல. அசேஷானா ஜெகதஹா, இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஈசானா ஆளக்கூடியவர் அப்படின்னு. ஈசானாங்கிற பதத்துல பேசி நிறைய விசாரம் பண்ற, ஈசானா ஈஸ்வரனுடைய பத்னின்னு அர்த்தமா, இல்ல இவர் சுயம் ஆளக்கூடியவர் ரெண்டு அர்த்தம் வரலாம். ஈஸ்வரின் சொல்லியோ ஈஸ்வரன்னா ஈஸ்வரனுடைய பத்னி, அப்போ ஆள்றவர் ஈஸ்வரன், இவர் வெறுமா பத்னியா இருக்கார் அப்படின்னு. இல்ல இவரே ஈஸ்வரர், இவரே ஆளக்கூடியவர் ரெண்டு அர்த்தம் வரலாமையோ. ஆச்சாரியான்னு சொன்ன சம்ஸ்கிருதத்துல ரெண்டு பதம் இருக்கு, ஆச்சாரியான்னு ஒரு பதம் இருக்கு, ஆச்சாரியானின்னு ஒரு பதம் இருக்கு. ஆச்சாரியானின்னா ஆச்சாரியனுடைய பத்னின்னு அர்த்தம், ஆச்சாரியான அவரே ஆச்சாரியம் ஆச்சாரியுடைய பத்னி இல்ல, இவரே ஆச்சாரியத்துவம் உண்டா. அந்த மாதிரி என்ன அர்த்தம் சொல்றது அப்படிங்கறத சுவாமி தேசியம் நன்னா விழா வாரியா ஆராய்ஞ்சி வியாக்கரணத்தை வச்சு ஆராய்ஞ்சி ஈஸ்வரி அப்படின்னா இவரே ஜெகத்தை ஆளக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டார். அது மாதிரிதான் ஈசானா அப்படிங்கிறது அந்த கட்சி காட்சியம் ஆளக்கூடிய தன்மை உடையவர் அப்படின்னு அர்த்தம். வேதம் அழகா சொல்றது அசேஷானா துமசி ஜெகதா, அசேஷானா ஜெகதான்னு சொன்ன வேதம் கூடவே விஷ்ணு பத்னி அப்படிங்கிறது. ஏன்னா தனியா ஈசானா இல்ல, விஷ்ணு பத்னியா இருந்து ஈஸ்வரியா இருக்க அப்படின்னா விஷ்ணுவும் ஆள்றார் இவரும் ஆள்றார். அது மாத்திரம் இல்ல, நமக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கார், விஷ்ணுவுக்கு பத்னியா இருக்க, அது விஷயம் பார்க்கணும். அதனால என்ன நம்மையும் பகவானையும் சேர்த்து வைக்கிற, நமக்கெல்லாம் தாயாரா இருக்க, பெருமாளுக்கு பத்னியா இருக்கா பெருமாள் கிட்ட சொல்லி நம்ம குழந்தை இருக்கு அப்படின்னு சேர்த்து வைக்கிறவா இருக்க. ஒரு பக்கம் குழந்தைகள், இன்னொரு பக்கம் பர்த்தா, அப்படி இருக்கிற அம்மா அம்மா எப்படி புருஷகாரியாக இருக்காளோ அந்த மாதிரி இருக்கான அர்த்தம் சொல்றாங்க. அசேஷானா துமசி ஜெகதா சம்ஸ்ரயந்தி முகுந்தம், என் முகுந்தனை ஆசிரிச்சிருக்க, முகுந்தனோட கூட இருக்கார், இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கார். முகுந்தனா போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய எந்திரமா, இந்த எந்திரமானோட கூட இருக்க சம்ஸ்ரயந்தி ஸ்ரீனு பதத்துக்கு அர்த்தம். உங்ககிட்ட எடுத்து சொல்லி எங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி தரவர், எங்களுடைய பாபங்களை போக்கடிக்கிறவர். துமசி ஜெகதா சம்ஸ்ரயந்தி முகுந்தம், முகுந்தனை ஆசிரிச்சு இருக்கிறபடினால்தான் என்ன அர்த்தம் கேட்டானா, ஸ்ரீங்கிற திருநாமம் இருக்கிறபடினால்தான் எங்களுடைய பத்தி திருநாள் கிட்ட எடுத்து சொல்ல முடியும். நீர் எங்களுக்கும் ஈஸ்வரியா இருக்கிறவள், அதுவும் தேவையா இருக்கு. நீர் எங்களுக்கும் ஈஸ்வரியா இருக்க, அதாவது ரெண்டு சுவாமி தேசிய அழகா சொல்ற, இத்தலையில் வாழ்லபியாசிசெய்தால், இத்தனையில் வாத்சல்யாசிசெய்தாலும் அத்தனையில் வாழ்லபியாசிசெய்தாலும் தாயாரத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கான், இந்த பக்கம் குழந்தை அந்த பக்கம் பர்த்தா, குழந்தைகிட்ட வாத்சல்யம் பர்த்தா கிட்ட வாழ்லபியம், வாத்சல்யம்னா அன்பு ரொம்ப, அவர் தான் ஈஸ்வரி, அவருடைய குழந்தைகள் இங்கெல்லாம் வாங்கணும்னு அரவணிச்சுக்கிறார். அந்த பக்கம் வாழ்லபியம், வாழ்லபியம்னா செல்வாக்கு, செல்வாக்குன்னா என்னன்னு கேட்டா இன்ஃபுளுன்ஸ், இவர் எதை சொன்னாலும் அவர் கேட்பார் அந்த அளவு செல்வாக்கு. இந்த குழந்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்துன்னு, இவனை எடுத்துக்கோங்க அவனை எடுத்துன்னு அந்த அளவு வாழ்ந்தது.
அப்படி இருக்கிறதுனால தாயார் புருஷகாரமா இருக்க அப்படிங்கிற அந்த மாதிரி தாயார் புருஷகாரமா இருக்கும்போது வெறும் புருஷகாரம் இல்லாமல் அச்சு ஈசானா நமக்கு ஈஸ்வரியாம இருக்க நிபந்தனை ஆசிரிச்சு இருக்க அப்படினால ரெண்டு பேரையாவும் ரெண்டு பேரும் நமக்கு ஈஸ்வரர்களா இருக்காங்க அப்பவும் இங்க கிடைக்கிறது அசேஷானா துமசி ஜெகத சம்சிரயந்தி முகுந்தம். அப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா நீங்கள் எங்களுக்கு எல்லாம் ஈஸ்வரி தானே அதனால உண்மையே சோத்திரம் பண்றோம் நிறைய உங்களுடைய திருநாமங்கள் எல்லாம் நிறைய சொல்றோம் லக்ஷ்மி பத்மா ஜலதி தனையா விஷ்ணு பத்னி இந்திரேதி இந்த திருநாமங்கள் நிறைய லக்ஷ்மியின் திருநாமம் பத்மா அப்படின்னு திருநாமம் ஜலதி தனையா திருப்பார்க்கிறவருடைய புத்திரின்னு தனையாமம் விஷ்ணு பத்னி அப்படின்னு ஒரு திருநாமம் இந்திரா அப்படின்னு திருநாமம் இந்திரானா ஐஸ்வர்யம் உள்ளதான் இருக்கும் இந்திரா லோக மாதா மா ரமா மங்கள தேவதா பாகவி லோகஜனனி க்ஷீரசாகர கன்யகா அப்படின்னு அமரகோஷத்துல சொன்னார் தாயருடைய பெயர்லாம் எத்தனை திருநாமங்கள் பிரகிருத்தியை நமகா அப்படின்னு ஆரம்பித்து அசோத்திரம் இருக்கு இல்லையா சரஸ்தனம் கூட இருக்கு தாயார் இப்போ இது என்ன ஏகப்பட்ட திருநாமங்கள் உங்களுடைய திருநாமம் லக்ஷ்மி அப்படிங்கிறது எத்தனை இப்படிப்பட்ட உயர்ந்த திருநாமம் பத்மாங்கரி எப்படிப்பட்ட திருநாமம் ஜலதி தனையா எங்களுக்காக திருப்பார்க்கடல் அவதாரம் பண்ணுவார் விஷ்ணு பக்திங்கிற முக்கியமான திருநாமம் இந்திய ஐஸ்வர்யம் உள்ளவங்க என் நாமானி இந்த மாதிரி திருநாமங்கள்லாம் இருக்கு ஸ்ருதி பரிதனானி வேதத்தினுடைய நிதியா இதெல்லாம் வேதமே நிதி அந்த வேதத்தில் இருக்கிற நிதி வேதமே என்ன இந்த திருநாமங்களே எல்லாம் வேதம் சொல்றது இந்திராங்கிற திருநாமத்தை இந்திரன் சொல்லி என் இந்திரான்னு சொல்றது வேதமே அதாவது விஷ்ணு பத்னி அசேஷான் அஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு விஷ்ணு பத்னி திருநாமத்தை வேதம் சொல்றது ஸ்ரீயம் லோகே தேவதாம் துவாரா அப்படின்னு ஸ்ரீஹி அப்படின்னு திருநாமத்தை வேதம் சொல்றது லக்ஷ்மி அப்படின்னு திருநாமத்தை வேதம் சொல்றது பத்மா பத்மப்ரியே பத்மே பத்மா அஸ்தே பத்மாலயேன்னு வேதம் சொல்றது இதெல்லாம் ஸ்ருதி பரிபணானி வேதமே ஒரு பெரிய செல்வமாக நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய திருநாமங்கள் இதெல்லாம் என் நாமானி ஸ்ருதி பரிபணானி ஏவமாவர்த்தயந்த இந்த நாமங்களையே நாங்கள் திருப்பி திருப்பி ஆவர்த்தனம் பண்றோம் திருப்பி திருப்பி சொல்லிடுறோம் எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நாமம் தானே சொல்லணும் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்ற மாதிரி நாங்கள் உம்முடைய திருநாமத்தையே விடாமல் நிறைய சொல்லிட்டு ஏகம் ஆவர்த்தையந்தாக இந்த திருப்பி திருப்பி ஆவர்த்தி ஆவர்த்தினா திருப்பி திருப்பி சொன்னோம் இந்த திருப்பி திருப்பி சொன்னபடினா என்ன ஆச்சு கேட்டோம்னா நான் ஆவர்த்தந்தே நாங்கள் திருப்பி பிறக்க மாட்டோம் உம்முடைய திருநாமத்தை திருப்பி திருப்பி சொல்றதுனால எங்களுக்கு திருப்பி பிறவு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது நான் ஆவர்த்தந்தே துரித பவன பிரேரிதே ஜென்ம சக்கரே இந்த ஜென்ம சக்கரம் அப்படின்னு சொல்லு புனருக்கு ஜனனம் புனருக்கு மரணம் அப்படின்னு ஒரு சக்கரம் சொல்லு சக்கரம் வேணும் தூய்மா வரா மாதிரி ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் திருப்பி வந்துடும் சக்கரம் சுத்தின்றே இருக்கு இதுவும் சுத்தின்றே இருக்கு சக்கரம் காத்தாடி சக்கரம் இருக்கு இது காத்துல வேகமா சுத்தின்றது அந்த மாதிரி இதுவும் காத்துல சுத்தின்றது காத்து எதுனா நம்முடைய கர்மங்கள் தான் காத்து நம்மளுடைய கர்மங்கள் புண்ணிய பாப கர்மங்கள்னு காத்து இருக்கும்போது அந்த காத்துனாலே காத்தாடி எப்படி வேகமா சுத்துறதோ அந்த மாதிரி புண்ணிய பாபங்கள்ங்கிற காத்துனாலே இந்த சக்கரம் சுத்துறதான் ஜென்மமும் ஜென்ம கர்ப்ப ஜென்ம ஜரா மிருதி கிளேசா கர்மம் கர்ப்பம் ஜென்மம் ஜனனம் மரணம் திருப்பி திருப்பி வந்து எப்படி திருப்பி கர்ப்பம் கர்ப்பம் ஜென்ம ஜரா மிருதி சொர்க்கம் நரகம் மறுபடியும் கர்ப்பம் அப்படிங்கிறது வந்து அதிவேகமா காத்தாடி சுத்த முடியும் காத்து அந்த மாதிரி இந்த துரித பவன் அப்பிரேரி தேக்கரே நம்முடைய புண்ணிய பாபம் கர்மங்கிற பவனத்தினாலே சுத்தி இருக்கக்கூடிய இந்த இதுல இத மாட்டிந்தே எங்க வெளியில வருது அது பேர் மாட்டினா இப்படி அப்படியே சுத்தின்றே இருக்கான் அப்படி ஆவர்த்தனம் இப்படி சுத்தின்றே இருக்கிறவன் இனிமே சுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தாயாருடைய திருநாமங்களை ஆவர்த்தனம் லக்ஷ்மி பத்மா ஜலது தனியா விஷ்ணு பத்னி இந்திரேத்தின்னு என் நாமானி இப்படி திருநாமங்களை ஆவர்த்தையந்தா அங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது நாம போய் இங்க திருப்பி திருப்பி மேலும் கீழமாக இங்க திருப்பி திருப்பி சுத்தின் இருக்கிற நிலை எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு தாயாரே ஈஸ்வரியாக இருக்கார் பெருமாளோட சேர்ந்து ஈஸ்வரியா இருக்கார் அவருடைய பகவான் நாமாக்கள் எல்லாம் ஆசிரியானும் தோனாமத்து திவத்தனா கிரகத்தே விஷ்ணுவசு மதிம்பஜாமகே அப்படின்னு அதுவரை சொல்ற மந்திரம் ஆஸ்தி தானந்தோ நாமத்து திவத்தன் இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க கூடவே கிரகத்தே விஷ்ணுவசு மதிம்பஜாமகே நாமத்தை சொல்றதுன்னா விஷ்ணு வந்தனே விஷ்ணு தே சுமதி உமோட கூட ஒருத்தர் இருக்காரு சுமதி அப்படின்னு தாயார் சொல்றாரு அந்த சுமதியும் பஜாமையே அவருடைய நாமத்தையும் சொல்றோம் அப்படின்னு வேதம் எடுத்து காமிக்கும்
அதனாலதான் என் நாமானி சுத்தி பெரி பண்ணானீங்க. வேதம் பெருமாளை சொல்லும் போது தாயாரையும் சேர்த்து பிரகத்தே விஷ்ணோசு மதிந்த ஜாமகே அப்படின்னு தானே சொல்றது. அதனால உண்மையும் சேர்த்து திருநாமங்களை சொல்வோம். உண்முடைய திருநாமங்களையும் சொல்வோம், பெருமாளுடைய திருநாமங்களையும் சொல்வோம், ரெண்டு சேர்த்து வைத்து திருநாமங்களை சொல்வோம். இப்படி சொல்லி 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 சம்சார பயத்தை போக்கு வைக்கிறோம். இனி சம்சார சக்கரத்திலே நாங்கள் சுத்தமாட்டோம் அப்படின்னு தாயார் உபயமாக நமக்கு மோட்சத்தையும் கொடுப்பார், சம்சார நிவர்த்தியும் பண்ணுவார். நமக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவரானபடினாலே அவர் எல்லாவற்றையும் செய்கிறார் அப்படின்னு பரம வேதாந்தத்தினுடைய அர்த்தம். அதையும் இந்த ஸ்லோகத்தை சொல்ற இன்னைக்கு பார்த்த அர்த்தங்கள் எல்லாமே பரம வேதாந்த அர்த்தங்கள். உபாயமாக தாயார் இருக்கார், சரணாகதியை ஏற்றுக்கிறவர் பெருமாளும் தாயாரும், கஷ்டமாக இருக்கக்கூடியவர் பெருமாளும் தாயாரும், ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவர் பெருமாளும் தாயாரும், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் பெருமாளும் தாயாரும், சக்கரம் பண்ணக்கூடியவர் பெருமாளும் தாயார். அதனால ரெண்டு பேரையும் நம்ம பிரிக்காமல் ரெண்டு பேரையும் சோத்தம் பண்ணுங்கிறதாக மூன்று ஸ்லோகத்திலே பார்த்தோம். இன்னும் அழகாக அடுத்தடுத்த ஸ்லோகத்திலே வரும். கவிதாசிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.